உங்க எல்லாருக்கும் பணிந்த வணக்கம். ஒரு 2 மணி நேரமாக நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கீங்க, எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். எங்களுக்கு சௌரியமாக டீ குடித்தோம், போயிட்டு வந்தோம். நீங்கள் யாராவது போகணும்னு நினச்சா நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். 2 பேராக போகணும், 5-5 பேராக போய் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா நான் அமாவாசை தர்ப்பணம் முடிச்சுட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு பல கட்சிக்கு தர்ப்பணம் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே கூடியிருக்கோம். ராஜவேல் நாகராஜ் சார் சிரிக்கப்படாது. நீங்கள்லாம் பிஜேபியில் ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் இப்போ தான் சேர்ந்துருக்கோம். இன்னமே தான் தர்ப்பணமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வினோத் செல்வன் சாருக்கு பணிந்து சொல்கிறேன். நீங்கள் நம்புறது நம்பாது உங்களுடைய விருப்பம். இப்போ என்னை யாரும் பேச கூப்பிடாட்டி நான் கவலைப்படுறதில்ல. எங்கள் மனைவியும் என் மகளையும் ஆடியன்ஸாக வச்சு நானே பேசுகிற அளவுக்கு ஒரு முத்தின நிலைமைக்கு வந்துட்டேன். உங்களுக்கும் பணிந்து சொல்கிறேன். எனக்கு 51 வயசாகுது. 14 வயசில் மேடைக்கு ஏறினேன். குன்றக்குடி அடிகளார் தான் என்னை மேடைக்கு ஏற்றினவர். ஒரு 30 வருஷத்தில் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் நம்புறதும் நம்பாதும் உங்களுடைய விருப்பம். ஒரு 6000 கூட்டம் பேசியிருப்பேன். தமிழ்நாட்டில் ஒரு 600 கல்விசாலைக்குள்ளாவது போயிருப்பேன். 27 கண்ட்ரிக்கு போயிட்டு வந்துட்டேன். போன வாரம் ராத்திரி 2:30 சுந்தர் சார் நம்ம டயத்துக்கு என்னை கூப்பிடுறாரு, நியூஜெர்சியில் பெரியவா கோவிலில் உபன்யாசம். இவர் பேசி வச்சதுக்கப்புறம் அண்ணாமலை சார் சொன்னார், தம்பி மூட்டை கட்டி மரியாதையாக தமிழ்நாட்டுக்கு வாழ்னார். ஆனால் ஒன்றே ஒன்று செல்லி சார்கிட்ட சொல்கிறேன், என் ஆயுஸில் 31 வருஷத்தில் கிட்டத்தட்ட 4000-5000 கூட்டத்தில் வாழ்க்கையில் 4 மணிக்குன்னு கூட்டம் பேச்சாளரை கூப்பிட்டு 8 மணிக்கு தான் மைக்கை கொடுப்பான். என் வாழ்க்கையிலேயே 4 மணிக்கு மக்களை பற்றி கவலைப்பட்டு 4 மணிக்கே மைக்கை கொடுத்த ஒரே அமைப்பு பிஜேபி மட்டும்தான். இல்லை, நீங்கள் சிரிக்கிறதுக்காக சொல்லலை. எனக்கு நாக்கில் சனி இன்னைக்கு பார்த்தசாரதி கோவிலுக்கு எனக்கு மண்டபம் தெரியல, ரைட்டு லெஃப்ட்டுன்னு. என் கருத்து படம் ஒருத்தர் சொல்கிறான், பர்றா செல்லி ஜோசியது அடுத்து அரிகேசநல்லூர் அங்கே தான் போகிறாரு, இவர் தான்டா பேச போகிறாருங்கிறான். இல்லைப்பா, நான் ஆன்மீகம் பேசுகிறவர்னு இல்லை, முகச்சாடை ஒரே மாதிரியே இருக்கேன்னா. இருக்கட்டும், நான் திருப்பி பணிந்து சொல்கிறேன். வாழ்க்கையில் ஆடிக்காரில் போடுற அரசியல் தலைவர்களை உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆடிக்காரில் போகிற இல்லை, மைக்கு மனைவியும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, ரெண்டு கத்தக்கூடாதுன்னு புரிஞ்சு சிரித்த 13 பேருக்கு நன்றி. எனக்கு இன்னைக்கு கத்திட்டா நாளை கச்சேரி இருக்குது. நான் வாயை நம்பி வாழ்கிறவன். ராத்திரி வந்து படுக்கும்போது 12:30, அதுவும் செல்லி அண்ணனுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. என் மாமனாரை விட என் மேலே அன்பாக இருக்க ஒரே ஆள் இந்தியாவில் அந்த மனுஷன்தான். வந்தோடனே எந்திரிச்சு நின்று பாராட்டு, என்னை அறிமுகப்படுத்தினது பாருங்க. அடாடாடாடாடா, போன சனிக்கிழமை நான் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த வீரமணி ராஜன் ஐயப்பன் பாட்டெல்லாம் பாடுவார்ல, சிங்கப்பூரில் வீரகாளியம்மன் கோவிலுக்கு பேச போனார். ஆனால் எவ்வளோன்னு கேட்டேன். நம்ம என்ன சுகிசுவமா வாங்கிறத வெளியில் சொல்லாமல் இருக்கிறதுக்கு இருங்க 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 ராஜவேல் சார் சொன்னாரு, இவர் எம்பி ஆகிறது உறுதி, மந்திரி ஆகிறது உறுதி. ஆனால் நீங்க மந்திரி ஆனதுக்கு அப்புறம் வேற எவனாவது வந்து கிட்டக்க சொம்பு தூக்கினா பின்னிடுவோம். நான் இன்னைக்கு எழுதி தரேன், இன்னைக்கு எழுதி தரேன் உங்கள்கிட்ட. ராஜவேல் நாகராஜ் சார் பேசினார்ல, ஒரு 29 நிமிஷம் பேசினார். ஒரு நூலகத்தின் உள்ளே சென்று வெளியே வந்த உணர்வு நமக்கு ஏற்பட்டது. முரசலி மாறம் குடும்பத்தில் பிறக்காமைய ஒருத்தரை எம்பி ஆக்கி நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா இவருக்கு அனுப்பிச்சு வைங்க.
உங்களுக்கு ஹிந்தி தெரியும்ல? ஏன்னா எனக்கு தெரியாது, நான் தமிழ் 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 அப்படின்னேன். ஆனால் என் ஃப்ரெண்டோட தாத்தா கோபாலபுரத்தில் எல்லாரையும் தமிழ் படிக்க சொல்லி அவன் பேர் என்னெல்லாம் ஹிந்தி படிக்க சொன்னான். இதுங்க நான் ஆட்டமே ஆரம்பிக்கல, ஏன் அவசரப்படுறீங்க? இப்போ சிங்கப்பூருக்கு போனேன்னா பெருங்கூட்டம், ஒரு 450 பேர் உட்காந்துருந்தாங்க வீரகாளியம்மன் கோவிலில். லிட்டில் இந்தியான்னு பேர். என்னை அறிமுகப்படுத்துகிற செயலாளர் சொல்கிறாரு, தமிழர்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றீர்கள், இந்த கோவில் சாதாரணமான கோவில் இல்லை, 30 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே வாரியார் வந்து மணக்க மணக்க பேசிவிட்டு தமிழ்நாடு போனார், இறந்து விட்டார். 20 வருடங்களுக்கு முன்பு புலவர் கீரன் வந்து ராமாயணம் இனிக்க இனிக்க பேசினார், தமிழ்நாடு போனார், இறந்து விட்டார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு குன்றக்குடி அடிகளார் வந்தார், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று பேசிவிட்டு தமிழ்நாடு போனார், இறந்து விட்டார். இப்போது அவர்களெல்லாம் இல்லையே என்று கவலைப்படாதீர்கள், நம்மை மகிழ்விக்க மணிகண்டன் வந்திருக்கிறார். அந்த என்னை பாராட்டுறாரா இல்லை சங்கு உதிரானான்னு எனக்கு தெரியல. சார் ஆடிக்காரில் போற அரசியல் தலைவரை தெரியும் சார், அது இல்லை சார் வாழ்க்கை. ஆஸ்பத்திரிக்கு போகாம மக்களுக்காக கிட்டத்தட்ட 4 மாசம் என் மக்கள் நடந்து நடந்து தேய்ந்து தேய்ந்து நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த மாதிரி தமிழ்நாட்டில் 2 மலை தான், ஒன்னு திருவண்ணாமலை, இன்னொன்னு அண்ணாமலை. சொல்லு, போடு யூடியூப்ல போடு அண்ணாமலையின் சொம்பு போடா. 70 வருஷமா திராவிடம் பேசி சார், நான் வாழ்க்கையில் ஒன்னு சொல்றேன் சார், எனக்கு சால்வை போட்டாங்கல்ல, ஒன்னே ஒன்னு சொல்றேன், என் வீட்டுக்கு வாங்க, வாஷிங் மிஷின் மேல சால்வை இருக்கும், டைனிங் டேபிள் மேலே சால்வை, ஜன்னலில் சால்வை, ஏன்னா எனக்கு இலவசமாக கிடைக்கிறது அது ஒன்று தான். ஆனால் என் வாழ்க்கையில் இன்னைக்கு இங்கே போட்டிங்கள இந்த திங்கர் செல் சால்வை, அது பத்மஸ்ரீ விருதை விட நான் பெருசுன்னு நினைக்கிறேன். ஒரு ஒழுக்கத்தை சொல்லட்டுமா, திராவிட இயக்கத்தில் ஏ இதுலேருந்து எல்லா பேரும் யூடியூப்பில் கேளு, நான் பேசிட்டு வேலூருக்கு வீட்டுக்கு போறதை பத்தி கவலைப்படல, வேலூருக்கு போவேன் தைரியமா, பெயில் எடுக்கிற மொத்த செலவு செல்லியோடுது. எழுபது வருஷமா ஆட்டமா ஆடி எங்களை ஏமாத்திருக்கீங்க, சிரிக்கிற மாதிரி எடுங்க. ஆனா அவரு ஒரு 10 தடவை எடுத்துட்டாரு, எந்த பக்கமாவது நல்லா இருக்க மாட்டேன்னு நான் நினைச்சேன், இருக்கிறது தானே வரும். ஆனால் என் மனைவி சொல்லுவாள் நான் அஜித் மாதிரி இருக்கேன்னு, சும்மாச்சுக்கு மேடம் அந்தம்மா கோபமா என்னை உச்சு பார்க்குது. நல்லா சொல்கிறேன் செல்லி சார், ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, ராஜவேல் நாகராஜ் வந்து ஒரு 20 இளைஞர்களை வச்சுட்டு பேசு தமிழா பேசி டெய்லி இன்டர்வியூ போடுறாரு, கஷ்டப்படு. அந்த ஸ்டூடியோக்குள்ளே போய் பார்த்தா தான் கஷ்டம் என்னன்னு தெரியும். ஒரு சேனல் நடத்துறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை. அவங்க அப்பா யாரும் டாடா பிர்லா அம்பானி அல்ல, இந்த தேசத்துக்காக கடன் வாங்கி சேனல் நடத்துறா சார் மனுஷன், கைத்தட்டு பத்தாது. நீங்க கோச்சுக்க மாட்டீங்க, என் உடம்பை வச்சுட்டு என்னால 2 தடவை ஒண்ணுக்கு போக முடியல, இந்த உடம்பை வச்சுட்டு 10 நாளா அலைஞ்சிருக்காங்க மனுஷன். சார் இவர் ஆடிட்டரு, இவருக்கு இன்னுமே பிஜேபியில் எதுவும் கவுன்சிலர் ஆகி எம்பி ஆகி மந்திரி ஆகி எதுவும் சம்பாதிக்கணுமா, படுத்திருந்து ஃபார்ம் 16 போட்டால் காசு கொடுத்துருவான். ஆனால் தேசத்துக்காக வராம பாரு, இவன் தான் என் மனுஷன். ஏன் செல்லி என்னன்னு எனக்கு பிடிச்சிருக்கு, எல்லாருக்கும் சால்வை போட்டாங்க, இன்னும் 10 பேருக்கு போடணும்னார், ஒத்த வார்த்தை சொன்னார், என் காதில் விழுந்துச்சு. இல்லையான்னு இந்த பாரத மாதா மேலே சத்தியம் பண்ண சொல்லுங்க, போட்ட சால்வையை வாங்கி போடாதீங்க, நம்ம திராவிடம் இல்லை, சால்வை வந்ததுக்கு அப்புறம் போடுவோம்னார், கை தட்டி பார்த்தாரு. அதான் ஒழுக்கம், அதான் நேர்மை. வந்து இங்க உட்கார்ந்துக்கிட்டு பிற தலைவனா இருந்தா தான் நாற்காலியே கொடுக்க மாட்டான். லேடிஸ் வந்திருக்காங்க, இவங்களை பின்னாடி போய் சொல்லு, அவங்களை முன்னாடி வர சொல்லு, நாற்காலி போட்டு. அங்க உள்ளவங்க சாப்பிட்டாங்களா, கேமராமேன் சாப்பிட்டாங்களா? சார் அடுத்தவன் சாப்பிட்டானான்னு கேட்கக்கூடிய ஒரு தொண்டனும் தலைவனும் இருக்கக்கூடிய இயக்கம் பிஜேபி மட்டும்தான்.
நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணேன், இந்த அவர்த்தையும் கேட்டேன் எவ்வளோ நேரம்னு. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசி நாங்கள் ஆடுற வரைக்கும் தான் வச்சுருக்கோம்னாரு. ரொம்ப குசும்பு பிடிச்சாலு. எனக்கு சாதாரணமாக நான் பேசுகிற இடம் எதுன்னு தெரியும், டிவி ரேடியோ, அங்கே ஆளே இருக்க மாட்டாங்க. ப்ரொடியூசர் வந்து ஆக்ஷன்னாலே நான் 6 மணி நேரம் பேசுவேன். இங்கே 1000 பேர் உட்காந்துருக்கீங்க, அதுக்காக ஒருத்தர் நெஞ்சு பிடிச்சி எந்திரிக்கிறாரு, முடிச்சிருவேன். இந்த பாருங்களேன், இது சிரிக்கிறீங்கல்ல, இதுதாங்க வாழ்க்கை. நான் திருப்பி சொல்கிறேன், இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் யாரும் கோபமாக இருக்காதுங்க. செருப்பை காலில் போடுங்க, சிரிப்பை வாயில் போடுங்க, நம்ம ஜெயிச்சிடலாம். நோயே வராது. என் வாழ்க்கையில் கணவன் மனைவியாக உட்காந்து அந்த அது என்னது திருமண் இட்டுண்டு அப்படியே என்னை எப்போ நயன்தாராவை பார்க்குற மாதிரி முதல்ல இங்கே உட்காந்து பார்க்குற அவங்கள கை தட்டுங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, அஜித் விஜய் அப்படின்னு சினிமாக்காரங்களை சொன்னீங்கல்ல, இன்னமே தமிழில் ஒருத்தர் வந்திருக்காரு, ரொம்ப கெட்ட பையன் சார் அவன் பேர், அண்ணாமலைன்னு பேர். இப்படி சொல்லட்டுமா, அண்ணாமலையை தொட்டவனும் கேட்டான், அண்ணாமலையை விட்டவனும் கேட்டான். பட் நமக்கு உறுதி, உங்களுக்கு குப்பரப்படுத்திருப்பீங்க. நான் திருப்பி சொல்கிறேன், இந்த இடம் பாரதியார் நடந்த இடம், தேய்ந்த இடம், வாழ்ந்த இடம். பாரதிய சத்தியம் சொல்கிறேன், அந்த ஆளுக்கு சாமி கும்பிடும் போது கூட தனக்கு தான் பொண்டாட்டிக்குன்னு கேட்கல சார். சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்முக அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. சொசைட்டி 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 39 வயசு சாகும்போது கடவுள் கேட்குறானா, ஏண்டா 40 வயசு வாழலன்னு. எங்கே 40 வயசு வாழ்ந்துட்டா என்னுடைய தலையிலும் மீசையிலும் அந்நியனுடைய நிறமாகிய வெள்ளை வந்துவிடும், 39 வயதிலேயே செத்துப்போறேன்னு சொன்ன தேசபக்தி கவிஞன் அந்த பாரதி பாடலை தெருவெங்கும் மேடைதோறும் ஐநாதோறும் சொல்லக்கூடிய உலக வரைபடத்தின் ஒரு ஒப்பற்ற தலைவன் உண்டென்றால் அதுதான் எங்கள் மோடிஜி. மறந்துடாது. ரொம்ப நானே இன்னைக்கு என் பொண்ணே சொல்லி அமிச்சா பதஸ்தமே டென்ஷனே ஆகாதப்பா, பேசி பேசி பிபி வந்துட போகுது. சார் நீங்க நினைச்சு பாருங்க, உடம்புல சுகர் இருக்கு, 4 தடவை எந்திரிச்சு போறேன். இன்னுமே சத்தியம் சொல்றேன் சார், அடுத்த தடவை மோடி பிரதமரா வந்ததுக்கு அப்புறம் என் உயிர் போனா கூட நான் கவலைப்பட மாட்டேன். இந்த தேசம் நல்லா இருக்கணும், தேசம் நல்லா இருக்கணும். செல்லி குப்பரப்படுத்தி ஏசி ரூம்ல உட்காந்து ஒரு நாளைக்கு 10 பேருக்கு ஜோசியம் சொன்னா கோடீஸ்வரன். எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார்ந்து இருக்காருன்னா அந்த மனுஷனுடைய கைகூப்பி வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கேன். இப்ப முதல்ல நான் வந்து ஒரு சாமானியனா பாக்குறேன், எனக்கு பெரிய வித்தையெல்லாம் தெரியும். இந்த பாருங்க, இந்த இந்த பெண்கள்லாம் சிரிக்கிறீங்கல்ல, அதுதான் வாழ்க்கை. நோயே வராது, டாக்டர் வீட்டுக்கே போக வேண்டாம். நான் வினோத் செல்வத்துக்கு சேர்த்து சொல்றேன், டாக்டர் வீட்டுக்கே போகாதீங்க. என்ன போனோம்னு அவர் சொல்லுவார், மூச்சை இழுத்து விடுங்கம்பாரு. நம்ம விட்டக்கூடாதுன்னு தான் அங்கே போகிறோம் சார். இது ஏதோ சிரிக்கிறதுக்கு சொல்லலை. போன 22ஆம் தேதி டாக்டரை பார்க்க போகிறேன், உள்ளேந்து நர்ஸ் வந்தது. எங்கம்மா டாக்டர்னு, வாயில் தெர்மாமீட்டர் வச்சு எக்ஸ்ரே எடுத்து இசிஜி எடுத்து 8000 ரூபா பில்லு. உள்ளேந்து டாக்டர் வந்து என்ன மணி கண்டுனாரு, இல்லை எங்கள் அப்பா அம்மாவுக்கு 2ஆம் தேதி சதாபிஷேகம், பத்திரிக்கை கொடுக்க வந்தேன். அதான் லூசு பேலை. எவனாவது நம்ம சிரிக்கிறோமா, சிரிக்கிற மாதிரி இந்த நாட்டில் வச்சுருக்காங்களா? ராஜவேல் சாருக்கு சொல்கிறேன், நான் சைக்காலஜி படித்தவன், ஒரு தடவை சிரிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல 2 சொட்டு நல்ல ரத்தம் ஊறுது. சுரேஷ் சாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், ஒரு தடவை சிரித்தா 2 சொட்டு நல்ல ரத்தம் ஊறுது. 8 ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு தடவை சிரிக்கிறதும் ஒன்று தான். அதுக்காக இன்னைக்கு எல்லாரும் ட்ரிப்ளிகேட்டில் மாடியில் ஏறி பாத்சாரதியை பார்த்து ரெங்கா என்னை காப்பாத்துன்னு கையை விரித்து ராத்திரி 2 மணிக்கு தனியாக சிரிச்சிங்கன்னா நாளைக்கு செல்லி எனக்கு ஃபோன் போட்டு நல்லா இருந்தாங்க தான் லூசு பேல. இப்போ தெருவே 2000, 4000, 8000 அப்படி இல்லை. நம்ம வாழ்க்கையில் சிரிக்கணும், சிந்திக்கணும். ஏன் மோடி ஆதரிக்கணும், ஏன் மோடி ஆதரிக்கணும்? கூகுளில் போய் சர்ச் பண்ணால் மறந்துடாதீங்க,
போன 22ஆம் தேதி போனேன். ஃபஸ்ட்டு நான் போய் இறங்கின இடம் அட்லாண்டா. வெங்கடேஷ் சார், எடுக்கிறது முக்கியம் இல்லை, போடணும். அட்லாண்டா, ஹூஸ்டன், நியூயார்க், நியூஜெர்சி, டேட்டோனா பீச்சு, பே ஏரியா போனேன். அடுத்து இன்னும் 6 ஊருக்கு இருந்தது. இப்போ பேர், அதாவது பசிக்கும்போது தான் தண்ணி கொடுக்கணும், ஃபுல் மீல் சாப்பிட்டதுக்கப்புறம் வேஸ்ட்டு. இப்போ தேர்தல் நேரம் தான் புறப்பட்டு வந்தேன். இப்போ மீண்டும் சொல்கிறேன், அப்படி எழுதியிருக்காங்க, ஏன் மோடி தியாகம், சுயநலம் இல்லாதவர், தேசாபிமானம், எளிமை, அடக்கம், குடும்ப அரசியல் கிடையாது, தனக்கு பின் வாரிசை கொண்டு வரவில்லை, லஞ்சம் ஊழல் கிடையாது, தனி மனித வாழ்விலும் பொது வாழ்விலும் ஒழுக்கம் மிக்கவர், தூய்மையும் தொண்டும் இருப்பதால் உலக மக்கள் பார்வையில் 84% இந்தியாவில் 93% பெற்ற ஒரே தலைவர் மோடி. சரி, இப்போ அண்ணாமலை அண்ணாமலைன்னு எல்லாரும் பாராட்டுறீங்களே, அப்படி என்ன செஞ்சிட்டாரு? என்னையே சொல்றான், எஸ்வி சேகர்னு ஒரு பெரிய அறிவாளி இருக்கான் பாருங்க நம்ம ஊர்ல. அதான் அண்ணாமலை ஐயருக்கு எதிர்ப்பானவர். ஏண்டா லூசு பையல, அண்ணாமலை ஐயருக்கு எதிர்ப்பானவர் இல்ல, அயோக்கியத்தனம் பண்ற அத்தனை பேருக்கு எதிர்ப்பானவர். அவன் என்ன நினைச்சிருக்கான், கமலையாலயத்துல நம்ம எல்லாம் காபி சாப்பிட்டு பச்சு குடிக்கிறோம் நினைக்கிறான். ஏ, 45 நாள் அண்ணாமலைக்கும் ஒய்ஃப் இருக்குல்ல, அண்ணாமலைக்கு குழந்தை இருக்குல்ல, அண்ணாமலைக்கு தூக்கம் இருக்கும்ல, அண்ணாமலைக்கு உடம்பு உபாதை இருக்குல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த தேசத்துக்காக நடக்கிறான்டா, நடக்கிறான்டா. நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு இன்னைக்கு போய், ஏன்னா மணிகண்டன் நீங்க சொல்லலாம், பேச்சாளர்னே இப்படிதான்டா பேசுவாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல 20 வருஷமா தலைவர்கள் பேச்சுனா, கற்போடு இருப்போம், கற்பை காப்பாற்றுவோம், கற்பு நம்ம உயிர். கார்ல போனோம்னு டிரைவர் கேட்பாரு, ஐயா எந்த வீட்டுக்கு போனோம்னு. இதெல்லாம் புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். போதுண்டா, போதுண்டா. ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், அண்ணாமலை வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு VRS கொடுக்கிறாரு. போலீஸ் துறையிலேருந்து வேண்டான்ட்டு பொது வாழ்க்கைக்கு வராரு. திடீர்னு முடிவெடுக்கிறாரு, இன்னைக்கு போய் யூடியூப்ல பாருங்க, நான் சொன்னது பொய்யின்னா நான் அட்ரஸும் கொடுத்துட்டு போறேன், சட்டையை கொடுத்து தூக்குங்க. ஒரு பிரிவு உபச்சார விழா நடக்குது, மேடையில் உட்கார்ந்துருக்காரு, தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. அவருக்கு பிடிச்சது முதல்ல ஒரு கான்ஸ்டபிளாம். அந்த கான்ஸ்டபிளை பேச சொல்றாங்க, 45 நிமிஷம் அந்த ஆள் பேசுறா சார் கான்ஸ்டபிள். பொதுவா காவல்துறையில் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் மதிக்க மாட்டார், இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயை மதிக்க மாட்டார், எஸ்ஐ கான்ஸ்டபிளை மதிக்க மாட்டார். ஆனால் எஸ்பி ஆன பிறகும் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதநேயத்தை மதித்த முதல் மனிதன் அண்ணாமலை. பேசிக்கிட்டே இருக்காரு, தாரதாரியாக தண்ணி வருது கண்ணிலேருந்து. அந்த மனுஷன் ஓடி வந்து வாட்டர் பாட்டில் உடைச்சி தண்ணி கொடுக்குறான், எல்லாரும் கை தட்டுறாங்க. இப்போ கூட நீங்கள்லாம் கைதான் தட்டுறீங்க, கான்ஸ்டபிளுக்கும் கண்ணீர் வந்தா நாக்கு வரண்டா தண்ணி வேணும்னு ஈர இதயத்தோடு இருக்கிறாள்ல, இந்த அண்ணாமலை தாண்டா நாட்டுக்கு வேணும்னு சொல்கிறாரு. இப்போ முதல் விஷயம், ஓ ஒன்று அண்ணன் பயப்படக்கூடாது, என்ன விஷயத்துக்கே வரலையான்னு. ஒன்றும் கிடையாது, நான் உண்மையாலுமே சொல்கிறேன். தனித்தனியாக எனக்கு இங்கே உள்ள சகோதரிகளோ இல்லை வெங்கடேசனனையோ இல்லை சுரேஷையோ இல்லை இவங்களையோ இங்கே உட்கார்ந்துருக்கவங்களையோ எல்லாரையும் பேர் சொல்லி என்னால் பாராட்ட முடியும். ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார், ஞாயிற்றுக்கிழமை இந்த பாண்டியன் ஸ்டோரையும் சரவண மீனாட்சியையும் குக்கு வித்து கோமாளி என் மனைவிக்கு அப்புறம் என் மேலே உயிராக இருக்கிறது இவன் தான். இது உங்களுக்கு தெரியாது, தண்ணி கொடுத்தா சீக்கிரம் முடிச்சுக்கோன்னு அர்த்தம். இப்போ நல்லா கேட்டுக்கங்க, இந்த குக்கு வித்து கோமாளி, ஏன்னா சில பேர் கூட்டத்துக்கு வராத செல்போனை எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க, அது மாதிரியான நல்லா தெரிஞ்சுக்கங்க. இத்தனை டிவி நிகழ்ச்சியும் விட்டுட்டு நாங்கள் 4 மணிக்கு உள்ளே வந்தோம், நீங்கள் 3 மணிக்கே வந்துட்டீங்க, இப்போ 5:45 ஆகுது,
நான் உங்க திருவடியை தொழுகிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். 2.25 மணி நேரம் இந்த தேசத்தை சிந்திக்கிறதுக்காக அரங்கம் நிறைஞ்சு நான் திருவல்லிக்கேணியில 15 தடவை பார்த்தசாரதி கோவில் கிட்ட பேசியிருக்கேன். பாரதியார் இல்லத்துல 30 தடவை பேசியிருக்கேன். 3 பேர் இருப்பான், நான் இருப்பேன், மைக் செட் காரர் இருப்பான். அரங்கம் நிறைஞ்சிருக்குல்ல, இந்த அமைப்புக்கு ஒரு நல்ல கை தட்டு கொடுங்க. பத்தாது, இதுதான் வெற்றி, இதுதான் வெற்றி, இதுதான் வெற்றி. இப்ப நம்ம என்னன்னா, களம் சாமானியன் பார்வை. இப்ப நம்ம முதல்ல நம்மளை எப்படி மழிக்க செய்தான்னா, நம்ம மொழியை பாதுகாக்கிறாங்க, தமிழை உயிரா நேசிக்கிறாங்க, இதெல்லாம் பேசினாங்க. நான் இப்ப எவிடன்ஸோட பேசுறேன். நேத்திக்கு காலையில நடந்தது, ராஜவேல் சார், எவிடன்ஸோட பேசுறேன். தமிழ்நாட்டில் யாரெல்லாம் தமிழ் பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் எத்தனை எம்பி மறந்துடக்கூடாது ஸ்கூல் நடத்துகிறாங்கன்னு தெரியும். எத்தனை மந்திரி காலேஜ் நடத்துகிறாங்கன்னு தெரியும். அங்கே தமிழ் பேசினா ஃபைனுன்னு தெரியும். தமிழ் பேசினா மறந்துடாதீங்க, அப்ளிகேஷன் ஃபார்மில் கூட தமிழ் கிடையாது. நேத்திக்கு ஒரு பெண்மணி மேடைக்கு போகிறா, மறந்துடாதீங்க, பாரத பிரதமருடைய காலை தொட்டு கும்பிடுறா அந்த பெண்மணி. அவ பேரு கீர்த்திகா கோவிந்தசாமி. கீர்த்திகா கோவிந்தசாமி, எவிடன்ஸோட வந்திருக்கேன். ஏன்னா தினமலர் எழுதினா ஐயர் பத்திரிக்கைன்றுவான், இது தி இந்து எழுதி இருக்கு. இல்ல சொல்லணும்ல, உண்மைல்ல. இவர் போய் மேடையில மோடி காலை கும்பிடுறாங்க. மோடி சார் 3 தடவை இந்த பெண் காலை கும்பிடுறாரு. அடுத்த வார்த்தை சொல்றாரு, அம்மா கும்பிடுறது நம்ம பாரம்பரியமா இருந்தாலும் நீ கும்பிடக்கூடாது. ஏன் சார், வீடியோ இருக்கு போய் பாருங்க, சர்ச் பண்ணுங்க. ஏன் சார், பாடுறவங்க, பேசுறவங்க, கதா காலட்சேபம் பண்றவங்க, ஓவியம் வரைகிறவங்க கலைவாணிக்கு சமம். ஒரு சரஸ்வதி என் காலில் விழக்கூடாது. சொன்ன வார்த்தை, அடுத்த வார்த்தை அவர் அந்தம்மா அடிக்குது. யாரு, கீர்த்திகா கோவிந்தசாமி. ஒரு மகான் காலில் ஒரு மகள் விழுந்த மாதிரி நினைச்சுக்கங்க சார். சரிம்மா, கதை சொல்லி நீ காசு சம்பாதிச்சிருக்க மாட்டே, அவ பெயரை சம்பாதிச்சிருப்ப. இருந்தாலும் உன் தன்னலத்தை விட்டுறாத, பேசுமா, மைக்கை பிடிச்சி கொஞ்சம் பேசுமா. அடுத்த வார்த்தை அந்த பெண்மணி சொல்கிறாங்க, மோடிஜி மன்னிச்சுக்கங்க, எனக்கு ஹிந்தியில் பேச வராது, ஆங்கிலம் சரளமாக வராது. மோடிஜி நிறுத்துமா, உனக்கு தெரிஞ்ச நீ கதை சொல்கிற தமிழில் பேசுமா, தமிழில் பேசு, ஏன்னா எனக்கு பிடிச்ச லாங்குவேஜ் தமிழ். நான் ஐநா சபையில் போனாலும் திருக்குறள் சொல்லுவேன், பல்லடம் கூட்டத்துக்கு வந்தாலும் தமிழ் பேசுவேன். மறந்துடாதீங்க, அவர் பாரதியார் பாட்டோ திருக்குறளோ. நான் போன மாதம் மலேசியா போயிருந்தேன். எனக்கு முன்னாடி திராவிடத்தை சேர்ந்த ஒரு PhD வாங்கின பேராசிரியர் திருக்குறள் மாநாட்டில் பேசுகிறான். திருக்குறள் 1330 குறள், 133 அதிகாரம், அதிகாரத்திற்கு 10 குறள். அல்ல அல்ல வரும் அறம்பொருள் இன்பம் உண்டு, சண்டாள பாவி 1 மணி நேரம் 1 குறள் கூட சொல்லாமல் பேசிட்டான். அப்புறம் நான் போனேன் நாகராஜ் சார், அப்புறம் நான் சொன்னேன், இல்லையா திருக்குறளில் தொட்டனை தூரும் மணற்கெனி, மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு, கிணத்துல தோண்ட தோண்ட தண்ணி வர்ற மாதிரி படிக்க படிக்க அறிவு வரும். ஏன் வரும், கற்க கசடர கற்பவை கற்றபை நிற்க அதற்கு தக. படிக்கிறது முக்கியம் இல்லை, படித்தபடி நிற்கணும். மறந்துடாதீங்க, படித்த ஆடிட்டர் தான் இந்த தேசத்துக்கு ஓடி உழைக்கிறான். படித்து மறந்துடாதீங்க, நம்முடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய செல்லி தான் இன்னைக்கு தேசத்துக்காக நேரத்தை விட்டுட்டு காசை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு போட்ட சால்வையை கூட போடக்கூடாது. வந்ததுக்கு அப்புறம் போடுறாங்கிறாரே, இந்த ஒழுக்கை படித்தவன்கிட்ட தான் பார்க்க முடியும். சரி, இந்த இப்போ ஒரு பையன் தண்ணி கொண்டு வந்து வச்சான்ல, அதுக்கு குரல் உண்டா, அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரியருக்கு. இப்ப நான் பேசுறேன், சகோதரிக்கு பிடிக்கல, என்ன குரல் சொல்லலாம், போயிட்டு வருவீங்கல்ல. ஏன்னா பல பேர் வருவோம் வருவோம்னாங்க. இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கங்க. இந்த BJP வந்து
அஞ்சு சீட்டு வரும், ஆறு சீட்டு வரும், 25% வாக்கு வரும். எல்லாம் செய்கிற மோடிக்கு இந்த தடவை 39 சீட்டும் கொடுக்குறோம். இன்னைக்கு சொல்றேன், தமிழ்நாட்டில் 39 நபர்கள் நிக்கல, 39 தொகுதியிலையும் என் தேசத்தை காப்பாற்ற மோடி நிக்கிறார். மோடி நிக்கிறார், ரத்தத்தில் உடம்புல ஊறணும். எவ்வளவு நாள் ஏமாத்துவீங்க? அடுத்த வரி அவர் சொல்றாரு, தமிழ்லயே பேசுமா நீ, எனக்கு பிடிச்ச லாங்குவேஜ் அதுதான். அத்தோட அது சொல்றாரு, இந்த கூட்டத்துக்குள்ளேயும் யாராவது ஒரு தமிழர் இருந்து உன் கதையை கேட்பாங்கம்மா, ஒன்னே ஒன்று, அடுத்தவங்களுக்காக எதையும் மாற்றிக்காதீங்க, உலகத்திலேயே எனக்கு பிடிச்ச மொழி தமிழ் மொழி. இப்போ தமிழர்கள் மனசாட்சியில் கை வச்சு ஓட்டு பெட்டியை பார்க்கும்போது, தமிழ்னு குடும்பத்தை வளர்த்தவங்க வேணுமா, தமிழர் தேசத்தெல்லாம் கொண்டு போய் சேர்த்த மோடி வேணுமா? சரி, அடுத்து விடுங்க, மறந்துடாதீங்க. இது எங்கே, இங்கே எங்கே? பாரதியார் வாழ்ந்த வீடு தானே. அவ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த பொண்ணு சொன்ன வார்த்தை மறந்துடக்கூடாது, நான் உங்கள் மகள் மாதிரி சார்னா, நீங்கள் எனக்கு அப்பா மாதிரின்னா, ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணும் இந்த தேசத்துலேங்கிறத மோடி தேர்ந்து கற்றுக்கங்க. ஏன்னா இன்னைக்கு திமுக காரன் புள்ள படிக்கிறான், குழந்தை வளர்ப்பது எப்படின்னு. ஏண்டான்னு கேட்டேன், இதுபடி எங்கள் அப்பா வளர்க்குறான்னான்னு நான் செக் பண்ணுறேங்கிறான். இல்லை சிரிக்கிறதுக்கு சொல்லலை, இன்னைக்கு நம்ம பிள்ளை நம்மளோட அறிவாக இருக்கான் சார். 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் அப்பாவை பார்த்து கேட்குறான், ஏன் போய் என்னை பெத்தேங்கிறான். அவன் என்ன சொல்ல முடியும், தெரியாமல் நடந்துருச்சு உள்ளே போமாங்கிறான். இன்னைக்கு குழந்தை எப்படி வளர்க்குறோம் உண்மையாக சொல்லுங்க. இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டு, நாங்கள் படிக்கும் போது ஒழுக்கம் இருந்தது, நன்னடி இருந்தது. இன்னைக்கு உலக மேப்பை போட்டால் அவனுக்கு ரஷ்யா சொல்ல தெரியுது, சீனா சொல்ல தெரியுது, இலங்கை சொல்ல தெரியுது, ஆனால் பள்ளிக்கூடம் விட்டால் வீட்டுக்கு வர தெரியல. குழந்தைய போட்டு அடிக்கிறான், ஏன் சார் அடிக்கிறீங்கன்னு 8th ஃப்ளாட்லேருந்து ஓடி வந்து கேட்குறான். சும்மா இருங்க சார், 30,000 ரூபா கொடுத்து ஸ்கூலில் சேர்த்தேன், மாதம் 3,000 ரூபா கட்டுறேன், 2 வருஷம் ஜூம்லேயே படித்தான் கோவிட்டில், 3வது வருஷம், சன்னுக்கு 3க்கு வித்தியாசம் தெரில, சன்னுக்கு 3க்கு வித்தியாசம் தெரில. அதுக்கு அவன் சொன்னான், லூசு பையல, அவனுக்காக சன்னுக்கு 3க்கு வித்தியாசம் தெரில, உனக்கு ஓ சன்னது ஏன் சன்னதுன்னு தெரில கூடா அப்படிங்கிறான். மறந்துடாதீங்க, நம்ம பிள்ளைங்களை படிக்க விடாமல் செய்கிறாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு கல்வி, பிறமொழி கல்வி இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அடுத்த விஷயத்துக்கு வரேன். பாரதி என்ன சொன்னா, கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம், ஆணெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் பெண்மையும் கற்பிழந்திடாதே, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொடுத்துவோம், பட்டங்கள் பெறுவதும் சட்டங்கள் இயற்றுவதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். ராஜவேல் சார், பொதுவாக நம்ம பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தால் என்ன சொல்லுவோம், ஆளை வச்சு எழுத வச்சாங்கம்போ. நேற்றுக்கு என்ன தினம், உலக மகளிர் தினம், ஓகேவா, உலக மகளிர் தினம். ஒரு பக்கம் மோடி சிறப்பை பற்றி சொன்னேன், அந்த மரியாதைக்குரிய சகோதரி கீர்த்திகா கோவிந்தசாமி பற்றி சொன்னேன். அதே பத்திரிகையில் மறந்துடாதீங்க, இன்னொரு பெண்மணி மோடிக்கு நன்றி தெரிவிக்கிறா. அவ யாருன்னா, இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியினுடைய மனைவி. எவிடன்ஸ். 3:30 ராத்திரி படு, ஏன் தெரியுமா நீ சார், உங்கள் நேரம் முக்கியமானது. இது ஒழுக்கமான மேடை, தர்மமான மேடை, அறமான மேடை. 10 நாள் உழைச்சிருக்கான் இந்த மனுஷன், நான் 10 மணி நேரம் தூக்கத்தை யோசிக்க கூடாது. நேற்றுக்கு கூட்டம் முடிஞ்சு வந்தபோது 12:30, இன்னைக்கு காலையில் நான் படுக்கும்போது 3:30, 8 மணிக்கு எழுந்திரிச்சேன், 10:30 எல்லாம் முடிச்சு அம்மாவா செய்யலடா பிஜேபி கூட்டத்துக்கு போய் அடுத்த கட்சிக்கு தவசம் பண்ணணும்னு வந்திருக்கேன். மறந்துடாதீங்க, இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி சொல்றாங்க, முதல்ல அவர் சொன்னதை கேட்போம், என் மனைவி கைவளையலை கொடுக்கலன்னா இன்ஃபோசிஸே கிடையாது, 10,000 ரூபாயை கொடுத்தா அதுதான் மூலதனம். இன்னைக்கு 10,000 பேருக்கு வேலை கொடுக்குறேன், அதில் 6,000 பேர் தமிழர்கள். அது பெருசில்லை, அது பெருசில்லை. நியமன எம்பியா என்னை நியமித்த முர்மு அம்மாவுக்கும், என்னையும் மதித்து சமூக பணி அங்கீகரித்த
மோடிஜி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. உண்மையான மகளிர் தினம் என்று கொண்டாடக்கூடிய தலைவர்கள் மத்தியில் ஒரு மகளிரை நம்பி பொறுப்பு கொடுத்திருக்கிறீர்கள். நாங்கள் சாதித்து காட்டுவோம். சொன்னது பிஜேபி உறுப்பினர் அல்லாத சுதாமூர்த்தி. எவிடன்ஸ். இப்ப நீங்க முடிவு பண்ணணும், யாரு வேணும் நமக்கு, எந்த மாதிரி தலைவர் வேணும். தயவு செய்து உங்கள்கிட்ட கொடுக்கிறேன். இன்னொன்னு கேட்கிறேன், வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு பேக்கப்போ புஷப்போ பணமோ தேவையில்லைங்க, ஒழுக்கம் வேணும். ஒன்னே ஒன்று கேட்குறேன், வீடு வீடா பேப்பர் போட்டு ஒருத்தர் படித்தார் தெரியுமா, 8 ரூபா ஃபீஸ் கட்ட முடியாம அண்ணன் தேர்ந்து தினமணி பேப்பரை போட்டு படிச்சு மறந்துடாதீங்க, இந்த தேசத்துக்கே ஜனாதிபதி ஆனார். அந்த கலாமுக்கு இந்தியாவே சலாம் போட்டது. 3 பெட்டியோட போயிட்டு 2 பெட்டியோட வந்த ஒரே ஜனாதிபதி அவர்தான். அவரை ஜனாதிபதி ஆக்கிய பெருமை பாரதிய ஜனதாவுக்கு தான் உண்டு, மறந்துடாதீங்க. ஆனா அந்த ஜனாதிபதியை மீண்டும் ஜனாதிபதியாக வராம பார்த்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. இப்ப முடிவு பண்ணுங்க, இந்த தேசத்துக்கு நான் ஒன்னே ஒண்ணு. என்ன சார் கிளம்பிட்டீங்க, முடிச்சிருவேன். அவர் சொல்றாரு முடிப்பேன் முடிப்பேன்னு கிளிப்பேன். நான் உண்மையா சொல்றேன், இங்க ஒன்றும் சினிமா நடிகர் நடிகைகள் இல்லை. மற்ற இது மாதிரி மாநாடு நடத்தும் போது, இளைஞரணி மாநாடு போது வாசல்ல டான்ஸ் ஆடல, அறத்துக்காக 2.5 மணி நேரம் உட்கார்ந்துருக்க கூட்டம் எதுனா பிஜேபி கூட்டம். இங்க தர்மம் ஒழுக்கம் அறம் இருக்கு. என்கிட்ட கேட்டாங்க பல நண்பர்கள், இப்படி பேசி பேசி சாக போறியேன்னு. நான் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன், இந்த தமிழ்நாட்டுக்காக பேசி பேசி செத்தாரு ஜீவா. ஆனா இன்னைக்கு கம்யூனிஸ்ட்காரன் கோடி கோடியா வச்சிருக்காண்டா, ஜீவாவுடைய பேர் வரலாறுல இருக்கு. நாளைக்கு நானே இந்த மண்ணை விட்டு போனாலும் ஏ இந்த மணிகண்ட மான உள்ள ஒரு மனிதருக்காக கூவி செத்தான்னு சொல்லுவான், கூவி செத்தான்னு சொல்லுவான். மறந்துடாதீங்க, இதெல்லாம் உங்களுக்கு உணர்ச்சி கலப்புறத்துக்கு சொல்லல, ஓட்டு பெட்டியில போய் குப்பரப்படுத்திட்டு வரக்கூடாது, குத்து குத்துன்னு குத்தணும். தாமரை மலர்ந்தே தீரும்னு எங்க தமிழிசை அக்கா சொன்னாங்கல்ல, 39 இடத்துலயும் நீங்க செய்யறதுதான் அண்ணாமலைக்கு செய்யற மரியாதை, அவர் உழைப்புக்கு செய்யற மரியாதை, செல்லிக்கு செய்யற மரியாதை, மோடிக்கு செய்யற நன்றி கடன். சார் விட்டுருங்க சார், நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், முர்முன்னு ஒரு அம்மாவை பாராளுமன்ற கட்டடத்துக்கு திறக்க கூப்பிடலேன்னு பேசுனீங்கல்ல, முர்முவுக்கு எதிர்த்து ஏன் ஜனாதிபதி தேர்தலில் ஓட்டு போட்டீங்க? ஏன்னா ஒரு ஆதி திராவிட பழங்குடியின மலையை வாழ் மக்கள் நாட்டினுடைய முதன்மை இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற இயக்கம் தான் திராவிட இயக்கம். நான் சேலஞ்சு பண்றேன், செல்லி சாருடைய இந்த கூட்டத்திலிருந்து என்னைக்காவது திராவிட கட்சிகளுக்கு தைரியம் இருந்தா, பிராணி இருந்தா, நெஞ்சில நெஞ்சுரம் இருந்தா, உங்க இயக்கத்துக்கு தலைவரா ஒரு ஆதி திராவிடரை, ஒரு பழங்குடியினரை, ஒரு மலைவாழ் மக்களை கொண்டு வர பார்க்கலாம். அப்ப நீங்க கேட்கலாம், நீங்க செஞ்சீங்களான்னு. மறந்துடாதீங்க, எல் முருகன் அண்ணன் பேசும் போதெல்லாம் சொல்லுவாரு, ஒரு கிராமத்துல சாதாரண குடும்பத்துல பிறந்த என்ன ஒரு பெரிய கட்சிக்கு மாநில தலைவர் பொறுப்பு கொடுத்தது மோடிஜி, அமித்ஷாஜி. மறந்துடாதீங்க, மத்திய அமைச்சர் ஆக்கியது மோடிஜி, அமித்ஷாஜி. இதை விட எங்க இனத்துக்கு எவனும் செய்ய மாட்டான்னு சொன்னது. அப்ப நீங்க ஓட்டு பெட்டிக்கு போகும் போது ஆதி திராவிட பழங்குடியின மக்கள் யோசிக்கணும், பேசி பேசி நம்மளை கெடுத்தாங்களே, ஓடாத தண்டவாளத்துல தலை வச்சு படுக்க வச்சாங்களே, தீ குளிக்க வச்சாங்களே, அவங்க மட்டும் கோடியில இருக்காங்களே, நீங்க எதுக்காகவும் வேண்டாம் சார். பார்த்தசாரதி கோவிலுக்கு போறீங்கல்ல, நீங்க பெண்கள் விளக்கு பூஜை எப்படி பண்ணுவீங்க எங்களுக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். கபாலி கோவிலுக்கு பிரதோஷத்துக்கு போவோம், ஒரு மாமியை நான் பார்க்குறேன், நமச்சிவாய வாழ்க நாதண்டால் வாழ்க இமைப்படுதும் என்ன 3 மாசமும் அப்படியே சொன்னான், மாமி சாமி இங்க இருக்குன்னு, மாமா வாங்கி கொடுத்த செருப்பு அங்கதான் இருக்குன்னா. அதுக்கு பக்கத்து மாமி சொன்னா அது தெரிஞ்சுதான் நான் பையில போட்டு கையிலேயே எடுத்துட்டு வந்துட்டேன். பாட்சாரி கோவில் போறோம், பட்டாச்சாரியார் கேட்பாரு குளம் என்ன கோத்திரம் என்னன்னு, பக்கத்துல ஒய்ஃபை கேட்போம், அங்கே இங்கேயும் நடுங்குவோம். விளக்கு பூஜை எப்படி நடக்கும் பெண்கள் கோச்சுக்காதீங்க, என் வீட்லயும் நடக்கும், பெரிய ஜமக்காலம்,
பட்டு புடவை கை நிறைய நகையை வெளியில் போட்டுட்டு அங்கேருந்து சிவாச்சாரியார் சொல்லுவார், சிவாய நம சிவசக்தியை நம இச்சா ஏண்டி அலமேலு உனக்கு தெரியுமோ போன தடவை 700 ரூபா கொடுத்தோம், லட்டு பெருசாக கொடுத்தான், இப்போ ஐயர் குடிமி மாதிரி இத்தனை உண்டு இருக்கு, சிவாய நம சிவசக்தியே நம இச்சாசக்தியே நம ஏண்டி டிஃபன் பாக்ஸ் சில்வரில் கொடுத்தான், இந்த தடவை வெடியா மூஞ்சிக்கார பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்கான். எங்க கோவிலுக்குள்ள நம்ம மனசு அலைப்பாயும். ராம் ஜென்ம பூமியில் ராமர் கோயில் கட்டிய போது 9 நாள் விரதம் இருந்து வெறும் தண்ணியை குடிச்சிட்டு 10 ஆண்டு கை தட்டி வயிறு கல்யாணம் மாப்பிள 5 நிமிஷம் உட்காருவானா, புது பொண்ணுதான், அவனை பாரு இவனை பாருவான், அந்த தர்ப புள்ள போட்டு அப்படி உட்கார்ந்தாயா. நான் லைவ் பண்ணேன், 2 மணி நேரம் 43 நிமிஷம் எதை பத்தியும் யோசிக்கல, ராம் 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 ராம். ஆனா திராவிடத்துக்கு பிடிக்காது, ஏன்னா ராமருக்கு ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல். ஒழுக்கமானவங்களுக்கு கோவில் கட்டினா பிடிக்காத கட்சி வேணுமா, ஒழுக்கமான ராமருக்கு கோவில் கட்டின பிஜேபி வேணுமான்னு நீங்க முடிவு பண்ணுங்க. எரியுது எரியுது வயிறு, நம்ம வீட்டில் செய்வோமா? 2.5 மணி நேரம் அப்படி உட்காந்துருக்கா சார் பவித்திரமா, 9 நாள் வெறும் தண்ணி குடிச்சிட்டு வாழ்றான். இன்னமா அந்த மனுஷனுக்கு இன்னமா புகழ் வேணுமா? உலக நாட்டுக்கு எல்லாம் பயணம் பண்ற கடவுள் போட்ட பிச்சை எல்லா தலைவரும் மோடியை பார்த்து பயப்படுறான் சார். இந்தியா வல்லரசு ஆக போதுங்கிறான் அமெரிக்காக்காரன், சொல்றான் எங்களை நாய் மாதிரி நடத்துவான், இப்ப நாங்க மோடி இந்தியான்னு சொல்லும் போது அப்படி ராஜ மரியாதை கொடுக்கிறாங்க. சத்தியம் 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 சார். அதை விட என்ன பேச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாம்ல? ஆமா, நேரம் ஆஸ்பத்திரிக்கு போவோம். எல்லாம் குப்புறப்படுத்தி கேளுங்க, ஓட்டு எவனுக்காவது மாத்தி போட்டீங்க சூசைட் பண்ணிப்பேன். என்ன முடியல, அவ்வளோ ஏமாத்திருக்கான். நான் பேசுறேன், நீங்க தண்ணி குடிங்க. அடாடா அவ்வளோதான் சார். இல்லை இல்லை நீங்க குடிங்க, அது என் ஜாதகமே அப்படிதான். நேற்றுக்கு லயன்ஸ் கிளப்ல 10 பேர் பேசினாங்க, சும்மா இருந்தாங்க. கரெக்டாக நான் மேடைக்கு வரேன், 1000 பேருக்கும் சூப்பு கொடுத்துட்டாங்க. நான் நற்றினை படித்தாயாங்கிறேன், குறுந்தகை வாசித்தாயா, அதில் முதல் ஆள் அப்படிங்கிறான். அவன் சூப்பரானா என்னை பேச சொல்கிறான் தானே தெரியல எனக்கு. குடிங்கய்யா குடிங்கய்யா குடிங்கய்யா. வாழ்க்கையில் ஒரு ஜோசியர் விழுந்து சிரிச்சே இன்னைக்கு தான் பார்க்குறேன். சந்தோஷம் சார், ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. கொரோனா வந்தபோது அருணா கையில் அத்துட்டு விட்டான்ல, இன்னைக்கு நான் சொல்கிறேன் சார், மோடி மட்டும் பிரதமராக இந்தியாவில் கொரோனா வந்தபோது இல்லைன்னா பஸ்பமாயிருக்கும் பஸ்பமாயிருக்கும். இன்னைக்கு இலங்கை பிச்சை எடுக்கிறான், பங்களாதேஷ் இல்லை பாகிஸ்தான் சாவுதா. இன்னைக்கு இந்தியா இப்படி கட்டமைப்போடு இருக்குன்னா உயிரை கொடுக்குறான் சார். கைத்தட்டாதீங்க, விளக்கேத்தினா கிண்டல். ஏ உங்களுக்கு மட்டும்தான் வெற்றி கொண்டான தீப்பொறி ஆறுமுகம் இருக்கான்னு நினைக்காதீங்க. பிஜேபிக்கு ஒரு மணிகண்டன் வந்துட்டேடா, விட மாட்டேன் விட மாட்டேன் விட மாட்டேன் விட மாட்டேன். எரியுதுடா உடம்பு உடம்பு எரியுது. இப்பதான் ஆடிட்டு இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஆனா எனக்கும் குடும்பம் இருக்கு, நானும் சாப்பிடணும், நானும் கார்ல போகணும். நம்ம என்ன இனோவாவை கொடுத்துட்டு வாங்குற கட்சியா? அதுக்கு மேல இந்த சுகி சிவம், அவர் திருவிக்காவா சுபவி பெரியாராம், அவர் விவேகானந்தராம். என்கிட்ட நம்ம சட்ட மாமேதை பெரிய அறிவாளி நம்மால் இருக்காப்புல பால் கனகராஜ் கேட்டாப்புல, தம்பி இந்த சுகி சிவம் ரொம்ப கூவுறாப்புலையே, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில போய் மதம் பத்தி பேசியிருக்காப்புலையே, அரசு விழா புத்தக கண்காட்சியில போய் இன உணர்வை தூண்டுற மாதிரி பேசுறாப்புலையே, கேச போட்டுருவோமான்னாப்புல. நான் சொன்னேன், அண்ணே உங்க தகுதிக்கு அணகுண்டாவை அடிக்கலாம், இல்ல ஒரு கட்டுவீரியன் அடிக்கலாம், செத்த பாம்பை நம்ம அடிக்க கூடாதுன்னு தயவு செய்து விட்டுருங்கண்ணே. 50 வருஷமா யார் காசு கொடுத்து உன்னை உருவாக்கினாங்களோ குலதெய்வ வழிபாடு கூடாதுங்கிறாரு.
பழனி கோவிலை பத்தி பேசுறாரு, மகா பெரியவரை பத்தி பேசுறாரு. என்னைக்காவது மோடி மறந்துடாதீங்க, இஸ்லாமியர்களுடைய அந்த கஞ்சி குடிக்கிய விழாக்கு போகும்போது என் டிரைவர் இஸ்லாமியர், சத்தியம். நான் அட்லாண்டாவில் 10 நாள் இருந்த வீடு கிறிஸ்டின் வீடு, நான் பட்டை போட்டுக்கிட்டேன், அவங்க ஜபம் பண்ணாங்க, சத்தியம். யூடியூப்ல இருக்கு, பொய் சொல்லல. என்னைக்காவது அவர் உங்களை மாதிரி குள்ளா போட்டு வேஷம் போட்டாரா? சர்ச்சுக்கு வரும்போது அவர் ஃபாதிரியார் வேஷம் போட்டு வந்தாரா? ஏண்டா இஸ்ரேலில் சண்டை வரும்போது என் இந்திய பிள்ளைங்களை காப்பாத்தின போது அவர் இஸ்லாமியர் பார்க்கல, கிறிஸ்துவர் பார்க்கல, மதனியார் பார்க்கல, செட்டியார் பார்க்கல, தேவர் பார்க்கல, ஆதிதிராவிடர் பார்க்கலடா. இந்திய பிள்ளைங்கன்னு தான் பிள்ளையா நினைச்ச தலைவர் வேணும்டா, போடுங்கடா ஓட்டு. எரியுது, எரியுது, எரியுது. விடவே மாட்டேன்டா, இந்த பணி கண்ட விடவே மாட்டேன். 39 இடத்துலயும் மோடி தான் நிற்கிறாரு. அண்ணாமலை கையில தமிழ்நாடு ஒப்படைக்காம சாக மாட்டேன்டா. எரியுது, எரியுது, எரியுது. நாடாளுமன்ற பாராளுமன்ற கட்டடத்துக்கு கொண்டு போறாங்க செங்கோல். நினைச்சு பாருங்க சார், இங்க மடாதிபதிகளை சேர்த்துற முடியுமா? சைவம் வைணவனை ஏத்துக்க மாட்டான், வைணவ சைவத்தை ஏத்துக்க மாட்டான். அதுலயே அஷ்ட சாஸ்திரம் பிரயோஜனம், இவன் வடமா தென்மா. 36 மடாதிபதிகளை நிக்க வச்சு நெடுஞ்சாங் கடையா விழுந்தாரு சார். அடுத்த வார்த்தை மறந்துடாதீங்க, அதில் ஒரு சாமியார் கூட கையிலேருந்து விபூதி எடுத்து வாயிலேருந்து லிங்கம் எடுத்து பெயில் எடுக்க முடியாத சாமியார் இல்லை. ஒழுக்கமான அறம் சார்ந்த சாமியார்கள் நெடுஞ்சாங் கடையாக விழுந்தாரு. மறந்துடாதீங்க, என்னைக்காவது நம்ம சட்டசபையில் தேவாரம் ஒழிச்சிருக்கோம், திருவாசகம் ஒழிச்சிருக்கோம், என் தமிழ பாராளுமன்ற கட்டடத்தில் ஒழிக்க வைத்த ஒரே பெருமை மோடிக்கு தான் உண்டு. இதெல்லாம் ஓட்டு போடும்போது வேணும், ஓட்டு போடும்போது வேணும். அடுத்தது ரொம்ப முக்கியம். அப்படி நடந்து போறாரு, இன்னும் ஒரு 10 நிமிஷம். அதுல ஒரு மாமி, கிளிப்படா நீ, முடிக்க மாட்ட, வாய் ஊமையா போனாதான் முடிப்ப. நான் இன்னைக்கு சொல்றேன் சார், சார் சத்தியம் சொல்றேன் செல்லி சார், இந்த கூட்டம் 10 பேருக்கு என் சகோதரன் சொன்ன மாதிரி. கோவிலுக்கு போறீங்களா பிஜேபி? ஒன்னு சொல்லுங்க, கோவில் சொத்து கோவிலுக்கே இருக்கணும், கோவில் நல்லா இருக்கணும், குடும்பத்துக்கு அர்ச்சனை பண்ணக்கூடாது, தேசம் நல்லா இருக்கணும்னா பிஜேபிக்கு போடுங்கன்னு சொல்லுங்க. ஸ்கூலுக்கு போறீங்களா சொல்லுங்க பிள்ளைங்கள்ட்ட, இந்த பிள்ளைங்க எல்லா லாங்குவேஜும் படிக்கணும், என் பிள்ளை ஒரு சுந்தர் பிச்சை மாதிரி, என் பிள்ளை உள்ள ஒரு இந்திரா லூயி மாதிரி, என் பிள்ளைங்க ஒரு அப்துல் கலாம் மாதிரி வரணும்னா மோடிக்கு போடுங்கன்னு சொல்லுங்க. எதுவும் வேண்டாம். தாசில்தார் ஆஃபீஸ் போறீங்களா? என் அப்பா செத்த வாரிசு சர்டிபிகேட் வாங்குறதுக்கு லஞ்சம் இருக்கக்கூடாதுன்னா மோடிக்கு போடுங்கன்னு சொல்லுங்க. பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமா? இந்த நாட்டில் ஒழுக்கம் இருக்கணும்னா அண்ணாமலையை கொண்டு வாங்கன்னு சொல்லுங்க. ஏய், சிங்கத்தை டிவியில் பார்த்துருப்பீங்க, சீரியல்ல பார்த்துருப்பீங்க, சினிமாவில் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு சிங்கம் புறப்பட்டான்டா, அவனாண்டா அண்ணாமலை வெச்சு செய்வான், வெச்சு செய்வாப்ல. இன்னைக்கு சொல்றேன், ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப்ல பேசுவார் இரவுல, தம்பி நம்ம ஏதாவது ஒன்னு. இன்னொன்னு சொல்றேன், அண்ணாமலையை நீங்க தூக்கி எறிஞ்சாலும் ஆடு வித்தாது பொழைச்சுப்பாரு, உங்களை மாதிரி கொள்ளையடிக்க மாட்டாரு. நெஞ்சு எரியுது. நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க, நீங்க தண்ணி குடிங்க. நம்ம என்ன கச்சத்தீவை காரவார்த்தமா, இல்லை காவேரியை விட்டு கொடுத்தமா, இல்லை முல்லை பெரியாரை விட்டு கொடுத்தமா, இல்லை மணல் கொள்ள அடிச்சமா? இதில் ஒரு மந்திரி ஓஷி ஓஷி அப்படின்னாரு. நீதியரசர் சந்திரா சூட்டு சொன்னாரு, தமிழ்நாட்டில் ஒரு நீதியரசர் இருக்காரா, அவர் தான் இறைவனுக்கு சமமானவர், தூக்கி வைடா உள்ளன்னாரு. இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம் என்னுடைய அருமை சகோதரர், நீங்க சத்தியம் சொல்றேன், பெருமாள் ஆணையா சொல்றேன், இந்த புலவன் வாய்ப்பு பொய்க்கும். தமிழ்நாட்டில் மத்திய சென்னையில 3 சென்னையை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பீங்க. பத்தாது. ஆனா
இப்பையும் சொல்றேன், உங்களுக்கு மத்திய மந்திரி பதவியும் உண்டு. ஆனா நீங்க திருச்சி சிவா மாதிரி வெளியில வந்து தமிழ் படிங்கன்னு சொல்லிட்டு உள்ள போய் அவாளையெல்லாம் பார்க்கும்போது ஜல்லுக்குன்னு ஹிந்தி பேசப்படாது. உண்மையா இருக்கணும், ஒழுக்கத்தோட இருக்கணும், அறத்தோட இருக்கணும், பண்போட இருக்கணும். இல்லைன்னா அண்ணாமலை புடிச்சு தூக்கிடுவாரு. சார், இந்த மாதிரி தம்பிமார்கள் அவருடைய பண்பாடுடைய குடும்பத்தினுடைய பின்னணி தெரியுமா? அவர் அரசியலுக்கு வந்து தேய்ந்து போகணும்னு அவசியம் இல்லை. இந்த தேசத்தை எவன் தான் மாத்துறது? ஒரு வாஞ்சிநாதனும் கொடிகாத்த குமரனும் பார்த்த வேலையை இன்னைக்கு பார்க்கறதுக்கு தான் அண்ணாமலை புறப்பட்டிருக்காரு. மறந்துடாதீங்க. சரி, இப்போ பாரு, என் ஆயுசில் ஒரு கட்சி கூட்டத்தில் சேர் இல்லாமல் நிற்கிறது, அதுவும் பிரியாணி இல்லாமல், குவாட்டர் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், பணம் கொடுக்காம, இதுக்கே செல்லிக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமியா? இதான் யா சிறப்பு சார், இதுதான் அறிவார் கூட்டம். ஆடிட்டர் நினைச்சா தமிழ்நாட்டையே மாத்துவார்னு எங்களுக்கு தெரியும். இல்ல, நான் சொல்ற ஆடிட்டர் இவரை சொல்றேன், உண்மையா சொல்றேன். நான் பயப்படாம மேடையில சொல்றேன், நம்ம துக்ல குருமூர்த்தி சார்ட்ட சொல்லும் போதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவாரு, டே பேசுறா, தைரியமா பேசுறா, உன்னைய பாதுகாக்க நாங்க இருக்கோம் டாம்பாரு. இத்தனை பேர் நீங்க சாமி கும்பிடும் போது எனக்காக வேண்டிக்க மாட்டீங்க. ஒரே ஒரு வார்த்தை கேட்டாரு செல்லி சாரு. இந்த ரெண்டாவது வரிசையில் ஒருத்தர் உட்காந்துருந்தாரு, அவர் ஏண்டா காலில் விழுந்த, உனக்கு பாட சொன்ன வாதியாரான்னு வெங்கடேஷ்காரர் கேட்டார். எனக்கு கூட பிறக்காத அண்ணன் சார்னு, பொதுவாக பிராமணர்கள் அடுத்தவங்க காலில் விழமாட்டாங்களேன்னாரு. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எவன் காலிலையும் நான் விழுவேன் சார்னு. சத்தியம், அவர் கேட்டது உண்மை, மனசாட்சிக்கு தெரியும். சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். செங்கோல் வச்சாச்சு, மடாதிபதி காலிலெல்லாம் விழுந்துட்டாரு. அப்படி நடந்து போகிறாரு சார். இதே பார்த்தசாரதி கோவில், இதே மயிலாப்பூர் கோவிலில் மறந்துடாதீங்க, மங்கள வாத்திய முழங்கும் சாமி பரப்பாடுக்கு. அப்போ ஒருத்தர் நாயினம் வாசிக்கிறாரு சார், உயிரை கொடுத்து. அப்படி போன மோடி தின்னாடி திரும்பி வராரு. 10 நிமிஷம் அவருடைய வாசிப்பை கேட்டு 10 தடவை தலை குனிகிறாரு. அவர் அதை பற்றி கவலையே படலை, கம்பீரமாக வாயினத்தை வாசிச்சிட்டாரு. மறுநாள் அவங்களுக்கு ஒரு டீ பார்ட்டி நடக்குது. அவரை கிட்டக்க போயிட்டு ஷூவை கலட்டி போயிட்டு, நான் பிரதமராக இருந்தால் கூட உன் வித்வத்துக்கு மரியாதை கொடுக்கணும்னு நாயினத்துலேருந்து கையெடுக்கலை பாரு, நீ தான் தான் உண்மையான இந்த தேசத்துக்கான கலைஞர், 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 கலைஞர். அசந்து போயிட்டேன். அவர் எழுதுறாரு சார், இந்த மாதிரி ஒரு இத்தனை வருஷமாக நான் கபாலி கோவிலில் வாசித்தேன், ஆனால் கபாலி ஒரு சாமி ரூபத்தில் நான் பார்க்குறேன்னு எழுதுகிறாரு சார். அடுத்து நம்ம அண்ணன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார், தமிழ்நாடு கஞ்சாவாயிருச்சு, அபின்னாயிடுச்சு, ஹெரோயின் விற்கிறாங்க, ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க, தண்ணி போடுறாங்க. எங்கள் பாரதியார் தான் சொன்னார். என்ன சொன்னார்? பாருக்குள்ளே இப்போ பாருக்குள்ளே நல்ல நாடு. ஒரு காலத்தில் சார் அரசாங்கம் ஸ்கூல் காலேஜ் நடத்துவான், தனியார் சாராய கடை நடத்துவான். இப்போ தனியார் எல்லாம் ஸ்கூல் காலேஜ் நடத்துகிறான், தமிழ்நாடு அரசாங்கம் சாராய கடை நடத்துது. சார், உங்களுக்கு பிரச்சனை இல்லை, என்னை மாதிரி ஒரு நாள் ஒரு ஊர் ஒரு சோறுன்னு போடுறவன் கடையை கேட்டால் கண்ணீர் வருமாமா. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தூத்துக்குடிக்கு தெரியாமல் ஒத்துக்கிட்டேன். மறந்துடாதீங்க, தூத்துக்குடி மட்டும் சென்னையிலேருந்து போனோம்னா ஃப்ளைட் கிடையாது, 5:30 மணிக்கு மேலே ரன்வேல லைட்டு கிடையாது, ஃப்ளைட்டு கிடையாது. ஆனால் 39 MP அமிச்சோம். நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் எம்பி ஆனோன்னு முதல்ல செய்ய வேண்டியது தூத்துக்குடி ரன்வேக்கு லைட்டு போடுங்க. வச்சிருவோம் அப்ளிகேஷனை, கையை தட்டி வைங்க. சார், மக்கள் நினச்சா நடக்கும் சார். நான் பேசிட்டேன், 7:08, 8:20 பேல் சிட்டி. என் டிரைவர் சொல்றார், நாங்கள் கொண்டு போய் விட்டுருவோம், நாங்கள் கொண்டு போய் விட்டுருவோம். எனக்கு காலைல 8 மணிக்கு கூட்டம் ஒரு கல்லூரியில். வேகமாக வந்து என் டிரைவர் சொன்னார், ட்ரெயின் போயிடுச்சு. இப்போ தெரியுதா தமிழன், நான் ட்ரெயின் விட்டதுக்கே அவன் சிரிக்கிறான்னா 70 வருஷம் நம்ம நாட்டை விட்டுருக்கோம். அவன் சொன்னான், ரூமில் படுத்துக்கங்க சார், காலைல ஃப்ளைட்டுக்கு போகலான்னா.
ஆனால் என்னை பற்றி அவனுக்கு தெரியாது. நான் அடுத்தவன் செலவிலேயே ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறவன், அது என்னை பார்த்தாலே தெரியும். செல்லி சார் மாதிரி ஒரு செட்டியார் தான் ஏற்பாடு. இந்த பஜனையே வச்சுக்காத, ஒரு ஆம்னி பஸ்ஸில் டிக்கெட் எடுத்துருந்தேன். ஆம்னி பஸ்ஸு உங்களுக்கு ஒரு தடவையாவது ட்ராவல் பண்ணுங்க, ஃப்ளைட்டு மாதிரியே இருக்கும். கண்ணாடி க்ளோஸ் பண்ணி ஸ்க்ரீன் வச்சு போர்வை கொடுத்து வாட்டர் பாட்டில் கொடுத்து மார்ச்சரி மாதிரியே இருக்கும். படுக்கவும் முடியாது, நிமித்தவும் முடியாது. 9:30 மணிக்கு எடுத்துட்டாங்க, 4,100 ரூபா டிக்கெட்டு. அடுத்தவங்க காசு தானே? நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், என் பக்கத்தில் ஒரு 70 வயசு பெரியவர். நீங்கள் மணிகண்டன் தானே? உங்கள் பேச்சுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னாரு. சரி, மெட்ராஸ் வரைக்கும் பேச்சு துணையாச்சேன்னு பேசாமல் இருந்தேன். திருப்பி 5 நிமிஷம் கழித்து, நீங்கள் மணிகண்டன் தானே, டிவிலெலாம் பேசுவீங்கல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னாரு. ஐயய்யா, என்னடா 7:30 கூட்டுறான்னு நினச்சேன். திருப்பி 5 நிமிஷம் கழித்து, நீங்கள் மணிகண்டன் தான், உன் ஊர் பாண்டிச்சேரியான்னு கேட்டேன். ஏன்னா அவன் தான் ராத்திரி 9:30 மேலே பேசுனதே பேசுவான். அவன் சொன்னான், இல்லை இல்லை, நான் கோபாலபுரத்து பக்கத்தில் குடியிருக்கேன்னா. சரி, ரொம்ப சந்தோஷமாக போச்சு. என்னப்பான்னு, எனக்கு கொஞ்சம் ட்ராவல்னால் கொஞ்சம் தர கிருகிருன்னு சுற்றும், கொஞ்சம் சாப்பிட்ருக்கேன்னா. அவன் வாய் அவன் குடிக்கலாம், தப்பு இல்லை. அடுத்த வார்த்தை சொன்னான், எனக்கு கொஞ்சம் வாந்தி வரும்ட்டான். சத்தியம் நடந்தது. ஆம்னி பஸ்ஸில் ஒரு நல்ல பழக்கம் உண்டு, சாவியை போட்டு எடுக்கிற மாதிரியே 20 நிமிஷம் இப்படியே வச்சுருப்பாங்க. 9:50 என் பக்கத்தில் இருந்து அவன் வாந்தி எடுக்கிற மாதிரி அப்படின்னா, 9:50 அவன் வாயை பார்த்தேன். 10:30 திருநெல்வேலி அப்படின்னா எடுக்கலை. 12:30 திண்டுக்கல், நம்ம சீமான் அண்ணன் சொல்கிற மாதிரி வாய்ப்பு இல்லை ராஜா, நடக்கலை. 3:30 ஸ்ரீரங்கம், ரெங்கா அப்படின்னா எடுக்கலை. 5:30 மேல்மருவத்தூர், வாய்ப்பு இல்லை. 8:10 குரோம்பேட்டையில் அப்படின்னா வரல. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த கேரி பேக்கை மடித்து ஜிப்பாக்குள்ளே வச்சுட்டு இறங்கிட்டான். நான் ராத்திரி 9:40 அவன் வாயை பார்க்க ஆரம்பித்தேன். காலைல 8:00 வரைக்கும் அவன் எப்போ வாந்தி எடுப்பான்னு நான் வாயவே பார்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன நோகாமல் சிரிப்பீங்க, நல்ல அடுத்த வாயை பார்த்துருக்கேன். இதுக்கு தானே எங்கள் அம்மா அப்பா என்னை பெற்றிருக்காங்க. ஏண்டா, அவர் சொன்னாரே, 500 ரூபாய்க்கு வேலை பார்க்குறவன் 400 ரூபாய டாஸ்மாகில் கொடுத்துட்டு வந்தால் அந்த குடும்பம் எப்படி படிக்கும், அவன் எப்படி வேலைக்கு போவா? நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த பெண்கள் ஆண்கள் உங்கள் காலில் விழுந்து சொல்கிறேன், காமராஜரை இவங்களால் கொண்டு வர முடியாது, ஜீவாவை கொண்டு வர முடியாது, எங்கள் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை மீண்டும் கொண்டு வர முடியாது, அண்ணல் அம்பேத்கர் கண்ட சமத்துவத்தை கொண்டு வர முடியாது, இவங்க நினைச்ச இந்தியாவை உருவாக்குறதுக்கு ஒருத்தரால முடியும்னா அவர் தான் மோடிஜி, மறந்துடாதீங்க. இப்ப ஒன்னே ஒன்னு கேட்டு முடிக்கிறேன், உண்மையிலுமே மோடி என்ன செஞ்சார் தமிழ்நாட்டில் இன்னி வரைக்கும் இருக்கிறது? அண்ணே உங்களுக்கு சேர்த்துனேன், ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புலி சார். திருப்பி சொல்கிறேன், அம்மா 1 நிமிஷம் நீ எந்திரிச்சு நின்றா, நின்றா சும்மா நின்றா. அந்த அந்த சகோதரிக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க, அந்த பொண்ணுக்கு பத்தாது சார். இவங்க ஒன்றும் சேட்டலைட் சேனல் நடத்தலை, கோடி கோடியாக விளம்பரம் வரல, 20 படித்த இளைஞர்கள் தன்னை அர்ப்பணம் பண்ணிட்டு வேலை செய்கிறாங்க. பேசு தமிழா, பேசல. இந்த இடத்துல இருந்து இன்னொன்று சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு சோசாருக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளர் கிடைச்சிருக்காருனா அதுதான் பாண்டே. ஒழுக்கம், நேர்மை, சாணக்கியா, ஒருத்தன் இல்லாத போது பெருமைப்படுத்தணும். அவர்லாம் ஒரு சேனல்ல போனா சிஇஓ போஸ்ட்டு 7 லட்சம் 8 லட்சம் சம்பாதிக்கலாம். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு கல்லூரிக்கு போனால் 1,00,000 ரூபாய் எனக்கு பேச்சு, ஒரு ஸ்கூலுக்கு போனால் 50,000 ரூபாய் பேச்சு. ஆனால் இப்போ ஆடிட்டர் கூப்பிட்டு ஏன் நான் வந்தேன், காசு வாங்க மாட்டேன்னு. ஆனால் ஆடிட்டரை பற்றி உங்களுக்கு தெரியாது, நல்லா பேசினா போட்டிருக்க செயினை கலட்டி போடுவாப்புல. அவர் சொல்கிறாரு, இன்னமும் மகனை இவனை கூட்டத்துக்கே கூப்பிடாத சார். இப்போ இப்போ இப்படி பாருங்கள், 37 மருத்துவக் கல்லூரி கடந்த 10 வருஷத்தில் மறந்துடாதீங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. அதில் 2019 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்த மனிதர் மோடிஜி.
2145 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 1700 மாணவர்கள் படிக்கிறாங்க. இந்த ஆராசான்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவரை பேசுகிறதே நான் அசிங்கம்னு நினைக்கிறேன். அவருக்கெல்லாம் பதில் யாருன்னா, நீங்கள் போய் பார்லிமெண்ட்டில் கொடுக்கணும். இல்லையா, நான் ஒன்றே ஒன்று ப சிதம்பரத்துக்கு கேட்குறேன், நீங்கள் எல்லாம் மத்திய மந்திரியாக இருந்து தமிழ்நாட்டுக்கு என்ன சார் செஞ்சீங்க? ஆ ராசாவை பற்றி பேசணும்னா எங்கள் அண்ணாமலை அண்ணன் போட்ட ஆடியோவை மட்டும் கேளுங்க. 3G என்ன பண்ணார், 4G என்ன பண்ணார், அப்படியே உடம்பு கொதிக்குது. எய்ம்ஸ் மருத்துவமனை இந்த செங்கலை எடுத்தார்ல ஒரு தம்பி, அவருக்கு சொல்கிறேன், மறந்துடாதீங்க, பொய்யாக பரப்புறீங்க. ராமநாதபுரத்தில் டெம்பரவரி பில்டிங்கில் எய்ம்ஸ் மருத்துவமனை நடக்குது, 50 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. 2026 எய்ம்ஸ் மதுரையில் முடிக்கப்பட்டு திறப்பு விழாவிற்கு மோடி வருவார். ஒருவேளை மக்கள் நல்வாழ்வுத்துறையாக இவர் இருப்பார். அடுத்து சார், அண்ணாமலைக்கு எதிராக சிறப்பு, நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன். அண்ணாமலையை பற்றி 1000 பேர் 1000 பேசுகிறீங்கல்ல, மோடிக்காக உயிரை கொடுக்கக்கூடிய, நான் சொல்கிறேன் சார், பல்லடம் கூட்டம் முடிஞ்சு அண்ணாமலை பேசிட்டு அப்படி உக்காந்த போது அப்படி 3 தடவை தட்டி கொடுத்து அப்படின்னார்ல, ஒரு சிங்கம் இன்னொரு சிறுத்தை புலியை ரெடி பண்ணியிருக்கு. விடமாட்டான். இந்த ரேஷன் அரிசி கொடுக்குறாங்கல்ல, 1 கிலோவுக்கு 3 ரூபாய் மத்திய சர்க்கார் தருது. இது தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்குற அரிசி இல்லை, ஜல்லிக்கட்டு. ஊர்கா மாமின்னு சொன்னீங்களே, எங்கள் அம்மா நிர்மலா சீதாராமனை நான் சேலஞ்ச் பண்ணுறேன், உங்களுக்கு தைரியம் இருந்தால், திராணி இருந்தால், என் சகோதரி மரியாதைக்குரிய கனிமொழி, என்னுடைய சகோதரர் ஆராசா, பா சிதம்பரம், எல்லாரும் ஒரு மேடைக்கு வாங்க, நிர்மலா சீதாராமன் அம்மாவும் பேசட்டும், யாருடைய அறிவு இந்த நாட்டில் ஜெயிக்குதுன்னு பார்த்துருவோமா. ஏ, நீங்கள் எல்லாம் மொத்தமாக வந்தாலும் ஒத்த ஆள் இருக்காரா, உங்களை எல்லாம் வச்சு செய்வாரா, அவர் தாண்டா எங்கள் உள்துறை அமித்ஷாஜி. இன்னும் முடியலை, இன்னும் முடியலை. ஜல்லிக்கட்டு நம்ம பாரம்பரிய விளையாட்டு, அதுக்கு தடை போட்டது காங்கிரஸ், துணை இருந்தது திமுக. ஒரே நாளில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நம்மளால் உதவும் செய்ய முடியாது. இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு முந்தைய பென்ஷன்னா கொடுக்கல போராடுறான், செவிலியர்களுக்கு போராடுறாங்க, பஸ் டிரைவர் கண்டக்டர்கள் போராடுறாங்க, போலீஸ்காரங்க போராடுறாங்க. நேற்றுக்கு ஒரு டிஜிபியை பாலியல் வழக்கில் போய் நம்ம தேடுறாங்க, அவரை கண்டுபிடிக்க முடியல காவல்துறையால். நீங்கள் மறந்துடாதீங்க, போலீஸ்காரங்க வணக்கத்துக்குரியவங்க, அவங்க டிராஃபிக்கில் நின்று சிறு உபாதைகள் கூட கழிக்க முடியாது. இந்த தமிழ்நாடு அரசாங்கம் அரசு ஊழியருக்கு என்ன செஞ்சிருக்கு, ஆசிரியருக்கு என்ன செஞ்சிருக்கு, நர்ஸுக்கு என்ன செஞ்சிருக்கு? அவங்கெல்லாம் ஓட்டு போடும்போது யோசிப்பாங்கல்ல, போதுண்டா ஏமாத்தின கட்சிக்கு வேண்டாம், இந்த தேசாபிமானம் மிக்க அண்ணாமலைக்கும் மோடிக்கும் போடுவோன்னு டக்கு டக்குன்னு குத்துவான். ஒரே நாளில் NOC வாங்கினது நிர்மலா சீதாராமன், அதுக்கு வழிவகுத்து தந்தது மரியாதைக்குரிய நம்முடைய அமித்ஷாஜி. அதுக்கு 4 டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபோனில் பேசி அப்ரூவல் வாங்கி கொடுத்து தமிழன் தமிழனாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு காரணம் மோடிஜி. அதனால தான் பல்லடத்தில் காளையை பரிசாக கொடுத்தாங்க, அதுக்கு உதவி செய்தவர் OPS, மறந்துடாதீங்க. சரி, அடுத்து வேலை வாய்ப்பு, மறந்துடாதீங்க. தேர்வாணையத்தில் எழுதுறாங்க, 10 வருஷமாக மத்திய சர்க்கார் எக்ஸாம் கரெக்டாக நடக்கிறது மோடி சர்க்காரில். இந்தியாவுக்கு 41 வந்தே பாரத் ரயில் கொடுத்தது மோடி, அதில் 5 ரயில் தமிழ்நாட்டுக்கு. விமான நிலையம் மேம்பட்டது, 11 கோடிக்கு டிஃபென்ஸ் அது புதுப்பிக்கப்பட்டது. இந்த வீடு கட்டும் திட்டம் பற்றி, ஜல்ஜீவன் குடிநீர் தண்ணி இல்லைன்னா கர்நாடகாத்துக்கு இன்னைக்கு தண்ணி கிடையாது, விரிவான காப்பீடு. மெட்ரோ ரயில் தமிழ்நாடு சர்க்கார் மட்டுமல்ல, மத்திய சர்க்கார் 50% தராங்க. எல்லாம் சரி சார். திமுக என்ன செஞ்சாங்க, காவிரியை தாரை வார்த்தாங்க, முல்லை பெரியாருக்கு முட்டுக்கட்ட, கச்சத்தீவை கொடுத்தது, மணல் கொள்ளை, அரசு ஊழியர்
ஆசிரியர் போராட்டம், மின் கட்டணம் சொத்து வரி உயர்வு, விவசாய கடன் தள்ளுபடி எல்லாருக்கும் என்ற பொய், ஆவின் கதர்துறை ஈபி உயர்கல்வி இன்னைக்கு எப்படி இருக்கிறதுன்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு இராணுவ மேஜர் எனக்கு தெரியும். ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் நிமிந்து உட்காருங்க. ஒரே ஒரு நிமிஷம் நிமிந்து உட்கார்ந்தா போதும். நீங்க நம்ம சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு 7 மணி நேரத்தில் பிரயாணப்படுறோம்னா அதுக்கு ஒரே காரணம் வாஜ்பாய் கொண்டு வந்த தங்க நாற்கரை சாலை, மறந்துடக்கூடாது. அதை விட்டுருங்க சார். உலகத்தில் எல்லா தொழிலுக்கும் ஈடு இணை உண்டு. ஆனால் குடும்பத்தை மறந்து இந்த தேசத்தை காக்குறான்ல இராணுவ வீரர்கள், ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க. அவனுக்கு தீபாவளி கிடையாது, பொங்கல் கிடையாது, ரம்ஜான் கிடையாது, கிறிஸ்மஸ் கிடையாது, விநாயகர் சதுர்த்தி கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த தேசம் நல்லா இருக்கணும்னு வெயில்லையும் பனிமூடுகள்லையும் இருக்கக்கூடிய அந்த இராணுவ வீரரை அபிநந்த பாகிஸ்தான்காரன் தூக்கிட்டான். 24 மணி நேரம் பொறுமையா இருந்தாராம் மோடி. அமெரிக்காவுக்கு பேசினாராம், 48 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், எப்படி அவரை எடுத்துட்டு போனீங்களோ அப்படி கொண்டு வந்து இங்க வைக்கலன்னா உங்க தேசமே இருக்காதுன்னு சொன்னாராம். இதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கங்க யார் வேணும்னு. இப்ப நம்ம எல்லாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறோம். எல்லாரும் திருப்பி சொல்லுங்க, பாரத அன்னையின் மீது ஆணை, பாரத அன்னையின் மீது ஆணை, என்னை பற்றி கவலைப்படுகின்ற ஒரு பிரதமர் வேண்டும், அறவழியில் நடக்கும் ஒழுக்கமான தேசாபிமான சமூக அக்கறை உள்ள தேசப்பற்று மிக்க என்னை, என் குடும்பத்தை, என் குழந்தைகளை, என் மண்ணை, என் மக்களை கவலைப்படும் ஒரு பிரதமர் அவர்தான் மோடி. அவரை மீண்டும் அரியணையில் அமர்த்தும் வரை ஓயமாட்டேன். இதை உளமாற அண்ணாமலை மீது உறுதியேற்கிறேன். மீண்டும் மற்றொரு கூட்டத்தில் சந்திப்போம். 39 தாமரை மலரும் மூண்டி, 450 பிரதமர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.